கேக்குதா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேப்டன் புக்கிங் எப்படி ப்ரோ இருக்கு? கேப்டன் நல்லா இருக்கு ப்ரோ. அதான் ஓப்பனிங் அந்த படம் தானே வரும்னு சொல்லிட்டேன் நம்ம முன்னாடியே. இந்த புக்கிங் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க, ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம சொன்னோம். அதான் அயலான் ரொம்ப தனுஷ்மானா நீங்க சொல்றேன். ஆமாமா, நீங்க அதெல்லாம் இன்னைக்கு சொல்றீங்க. நம்ம முன்னாடியே பிரேக் பண்றோம்ல ஒரு சில விஷயத்த. ஆமா ப்ரோ, அது சொல்லிட்டீங்க நீங்க. அன்னைக்கு இதே நீங்களே வந்து என்ன கோவப்பட்டீங்க மேல, பிஸ்னஸா இதுதாங்க அதிகம் சொன்னது வந்து வலைப்பூச்சி தூக்கிட்டு வந்து போட்டு அவர் வந்து 200 கோடி பிஸ்னஸ் ஆயிட்டாரு திட்டிங்க. நம்ம அன்னைக்கு என்ன சொன்னதா, வலைப்பூச்சி 4 நாள் 1 வாரம் கழிச்சு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அயலான் தான் ப்ரீ பிஸ்னஸ் அதிகம் தமிழ்நாட்டுல. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனிங் இந்த படம் தான் அதிகமா இருக்குன்றத முன்னாடி சொன்னோம். முக்கியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னோம். என்னோட அதிகமா யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க எல்லாரு மேலயுமே. நமக்கு என்ன தோணுதோ அதை பேசுறது அவ்வளவுதான். என்ன இருக்கு கேப்டன் மில்லர் ஐலாண்ட் பிசினஸ் அதிகமா இருக்குன்னா அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். அதாவது நீங்களும் மாத்த முடியாது, நானும் மாத்த முடியாது. ஃபேக்ட் ஃபேக்ட் தான், அந்த ஃபேக்ட் மாறாது. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது ஃபேக்ட், அந்த ஃபேக்ட் மாறாது. ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு, ஒரே டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கீங்க வந்த உடனே. யார் நானா? ஆமா இல்லை ஒண்ணு இல்லைங்க. அந்த முன்னாடி கமெண்ட் பண்ணி திட்டினானுங்கல்ல அதுக்கு ரிப்ளை கொடுத்துருப்பாங்க. ஓகே, முன்னாடி சம்மந்தமே இல்லாமே அயலான் ஒரு பிஸ்னஸ் அதிகம் சொன்னதுக்கு திட்டிட்டு இருந்தானுங்க 2 நாள் வச்சு. டே நம்ம என்ன என் பாயிண்ட்ல இருந்து யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன தப்பா சொன்னோம், உண்மை தானே சொன்னோம் அப்படின்னு தோணும் இல்லையா நமக்கு? என்ன தப்பா சொல்றேன்னு திட்டானுங்க இவனுங்க. நமக்கு என்ன வேண்டுதல அது சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்ப நமக்கு தோணும் நம்ம என்ன தப்பா சொல்லிட்டான், உண்மையை சொன்னதுக்கு திட்டானுங்களா அப்படின்னு இருக்கும் இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு வந்து கேப்டன்ல வந்து ஓப்பனிங் அதிகமா இருக்குன்னு சொல்லும் போது ரசிக்க முடியுது அப்படின்னா அன்னைக்கு நம்ம சொன்னது டென்ஷன்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னங்க 2 வருஷமா 2-3 வருஷமா பார்த்துட்டு வச்சு அவ்வளவுதான். ப்ரோ ஓபன் பண்றாங்க சென்னையில பிவிஆர் ஓபன் பண்ணி தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? தமிழ்நாட்டுல போட்டிருக்காங்க கேஜிஆர் ஸ்டுடியோஸ் போட்டு என்ன போட்டிருக்காரு? தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் அலோவிங் அஸ் டு ஹேவ் அ ஏர்லி மார்னிங் ஷோஸ்னு போட்டு ஹேஷ்டேக் சன்ரைஸ். சன்ரைஸ்னா இது எனக்குலாம் சன்ரைஸ் வந்து 11 மணி தான், படம் ஆரம்பிக்கிறது 9 மணி தான். நீங்க எங்க ப்ரோ காசில பாக்குறீங்களா? நான் ஊருக்கு போறேன், சேலத்துக்கு போறேன், சேலத்துல பாக்குறேன். ஓகே ப்ரோ. காசி ப்ரோ ஹை ப்ரோ.
ஹாய் ப்ரோ. இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பொங்கல் டெம்ப்ளேட்டை இந்த ரெண்டு படமும் ஃபாலோ பண்ணணும்னு தோணுது. வாரிசோட ட்ரைலரும் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. துணி ஒரு மாதிரி நல்லா ஐ மீன் தாக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. லாஸ்ட் பொங்கல்லாம் இதை வந்து கம்பேர் பண்ணாதீங்க, அது வேறு அண்ணன் கலவரம். பாப்பாங்க ஓகேவா? ஆனால் அதுக்கு படம் நல்லா இருக்கணும். நல்லா இருக்குன்னா வந்துட்டு சூப்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா இருந்தால் கூட போதும். ஐலானுக்கு ஒரு இல்லை ஐலானுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ப்ளஸ் என்ன அப்படின்னா ஃபேமிலி நினச்சி பார்க்குற படமாக இருக்குது. அதுன்றதுனால படம் ஓகேவா இருந்தால் கூட கலெக்ஷனில் ஈஸியாக தாண்டிடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ப்ரோ அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூனால தான் புக்கிங் இவ்வளோ லேட் ஆச்சு. கேட்டன் ரெண்டு நாள் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதே மீட்டிங் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம், சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு, ஃபைனான்ஸ் பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு ஏரியா வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணதான் இருக்குது தமிழ்நாட்டில். ப்ரோ லால் சலாம் டிலே ஆனது ஏதாச்சும் ரீசன் இருக்கா? இல்லை, அந்த ஃபுட்டேஜ் அழுதது ஒரு ரீசன். ஃபுட்டேஜ் வந்து அவங்க ஒரு பத்து நாள் வந்து ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ண ஃபுட்டேஜஸ்லாம் டெலிட் ஆகிடுச்சு, கரெக்டாக ஆகிடுச்சுன்றது ஒரு ரீசன். இன்னொன்று ஓடிடி வீக்கில், ஸோ இப்போ ஃபெப்ரவரி 9 போட்டாங்க ஓடிடி வீக்கிச்சா கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ இந்த ரீ ரிலீஸ்லாம் பண்ணுறாங்களா ப்ரோ சென்னையில் லைக் தமிழ்நாடுலலாம், பெங்களூரில் பண்ண மாட்டாங்களா ப்ரோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்? அதெல்லாம் பெருசா போ, இந்த அளவுக்குல போகல. அதாவது வாரணமாரம் 3 ஒரு தியேட்டர் கலெக்ஷன் மொத்தமாகல. ஓகே, 3 வாரணமாரம் மட்டுமே என்ன கான்செப்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது எல்லா தேட்டர்லையும் கிடையாது, தமிழ்நாட்டில் செலக்டடாக ஒரு 5 10 தேட்டர். ஒசூரில் ஒரே தேட்டரில் இருந்துச்சு ப்ரோ, அதுவும் ஒரே ஷோ. அது பெங்களூரில் பார்த்தா இல்லை, அட்லீஸ்ட் கில்லி அட்லீஸ்ட் ரிலீஸ் ஆனால் பெங்களூர் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். என்ன நல்லாயிருக்கும் இதெல்லாம் கேட்டு இங்கே ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஃபெப்ரவரியில் ரிலீஸ் ஆகுது நினைக்கிறேன். சாரி ப்ரோ, புரியல. கில்லி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரிலீஸ். ஓகே, பெங்களூரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ப்ரோ? இன்னும் கொஞ்சம் என்ன பாலாஜி சார் நீங்கள் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நான் சொல்ல முடியுமா? இந்த கலர் கோட்டிங்லாம் வந்து இந்த பழைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் அடிப்பாங்க. இந்த மியூசிக்லாம் கொஞ்சம் டியூன் பண்ணுவாங்க. ஒன்று நல்லா சின்ன சின்ன வேலை தான் பண்ணிடுவோம். ப்ரோ இப்போ லால் சிலம்க்கு ரஜினி படம் இருக்க மாதிரி ஓப்பனிங் இருக்குமா ப்ரோ? கண்டிப்பாக இருக்காது ப்ரோ, அது ரஜினி படமே கிடையாது, ரஜினி கெஸ்ட் அப்பியரன்ஸ். அது தெளிவாக அவங்க ஃபஸ்ட்டே போட்டிருக்காங்க மேலே. இல்லை ஆனால் அதெல்லாம் பிஸ்னஸ்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க, ரஜினி வச்சு தானே ப்ரோ பண்ணுறாங்க. எங்கே பண்ணாங்க? ஓகே ப்ரோ, அதில் தெளிவாக போட்டிருக்காங்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ்னு ஃபஸ்ட்டே போட்டு தானே போட்டுருங்க. ப்ரோ இது வெற்றியில் ஓப்பன் பண்ணிட்டானுங்க ப்ரோ, ஆனால் வந்து ராகேஷ் கிரீட்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க கேப்டன் மில்லரு.
அயலான் போடுவாங்க ப்ரோ. சிவகார்த்திகேயன் அங்கே தான் வந்து பார்ப்பாரு வெற்றி கலாம் மோஸ்ட்லி. தனுஷ் ரோஹின் அந்த ஒரு தெரிஞ்சுக்குமா இல்ல ப்ரோ? வேற எதுவும் இல்லை, இது எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் தான் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் நல்ல தியேட்டரா பார்க்கலான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை போல. ப்ரோ ஆன்லைன்லேயே இருக்கு பாருங்க ப்ரோ, ஈகாலாம் இருக்கு. ஈகாலாம் சூப்பராக இருக்கும், ஈகால ட்ரை பண்ணி பாருங்க. ஓ சரி 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 ப்ரோ. என்ன பாலா சார், ஸ்பீக்கர்ல இருக்கீங்க, எதுவும் பேச மாட்டீங்க, என்ன கார்த்தி? என்ன சார்? ஹலோ, என்ன கார்த்தி? எது எதுவுமே பேச மாட்டீங்களே? இல்ல இல்ல, நீங்க பேசிட்டு இருக்காங்க உங்க கிட்ட. கில்லிலாம் கில்லிலாம் பண்றாங்களா, ரீலீஸ் பண்றாங்களா, என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க சார்? இதெல்லாம் வேட்டையாட விளையாட அதெல்லாம் சும்மா நம்பக்கு நல்லாவே பண்ணுறது. என்ன பண்ணிடுறாங்க இப்போ ஆக்சுவலாக வந்து ரெஸ்டரேஷன்ஸ் பண்ணோம்னா ஒரு 20-25 லட்சம் ரூபா நல்லா ப்ராப்பராக செலவு பண்ணோம். அதெல்லாம் பண்ணாமல் சும்மா ஒரு 1 ரூபா 2 ரூபா கொடுத்து ஏதோ ஒரு இப்போ இதுக்குன்னு பல உப்புமா கம்பெனிகள்லாம் வந்துட்டாங்க, அவங்கக்கிட்ட பேக்கேஜாக கொடுத்து ஏதோ ஒன்றுத்தை சுற்றி கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான், என்ன பண்ணுவாங்க, அனலாகில் இருக்கிறத டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னா கூட டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணால் தான் பண்ணணும். அப்படி அந்த குவாலிட்டியில் தான் இப்போ நிறைய ரிசர்வேஷன் இருக்குது. எனக்கு நான் பார்த்ததில் வேட்டையாட விளையாட அப்படி இருந்தது. மற்ற படம் நான் ஒன்றும் பார்க்கல, மற்ற படம் பார்த்தா சொல்கிறேன். கில்லி எல்லாம் ஃபிலிமில் இருக்கும்ல, அதை பக்கவாக ஸ்கேன் பண்ணி பக்கவாக பண்ணனா ஒரு 5-20 லட்சம் ரூபா செலவு பண்ணோம் கார்த்தி, அப்போ தான் குவாலிட்டியாக வரும். இல்லைன்னா சும்மா விட்டாலக்கடி தான். கேட்டுச்சா நான் பேசுனது? கேட்டுச்சு சார். ஓகே, கேட்டுச்சு. ஹலோ ப்ரோ. நான் ப்ரோ இப்போ ஒரு ரீலீஸ்க்காக அந்த அளவுக்கு செலவு பண்ணுவாங்களா என்ன? இல்லைங்க, ரீமாஸ்டர் பண்ணுறீங்கன்னா அப்படி செலவு பண்ணால் தானே ரீமாஸ்டர். இப்போ எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க கார்த்தி இப்போ இந்த 3 இல்லைலாம்? இல்லை, இந்த 2 படம் வந்து சர்ப்ரைஸ் சார். 3யும் வரணும். அதான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கு லிஸ்ட்டில் வச்சுக்க முடியாது. இதை நம்பிட்டு நிறைய பேர் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க, அது இந்த மேஜிக் திரும்ப நடக்குமான்னு தெரியாது. பெருசாலாம் இருக்காது சார், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசாலாம் இருக்காது. எவ்வளோ வந்துருக்காங்க கார்த்தி? ஒரு 1 ரூபா 1.5 ரூபா வந்துருக்குமா? அவ்வளோலாம் வரல சார், அது கம்மி தான் வந்துச்சு. 65 லட்சம் ஒரு கோடிக்குள்ளே தான் கிராஸே தமிழ்நாடு. அதில் டேக்ஸ் எல்லாம் போக, அதுக்கப்புறம் தியேட்டர்லாம் வந்து கம்மியான டேர்ம்ஸ் கொடுப்பாங்க, ஒரு 30 லட்சம் அந்த மாதிரி தான் வந்துருக்கும். அதுக்கு ஸ்பென் பண்றதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி ஸ்பென் பண்றதே வந்து கியூப் போஸ்டர் பப்ளிசிட்டி அதுன்னு 10-15 லட்சம் ஸ்பென் பண்ணிருப்பாங்க. ஒரு 10 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி தான் கிடைக்கும், ஒன்றும் பெருசாலாம் கிடைக்காது. இல்ல இல்ல கார்த்தி, இப்ப அதுதான் சொல்றேன், அது வந்து நீங்க ரீமாஸ்டரிங்க்கு நல்ல குவாலிட்டியா பண்ணா. இல்ல, நானே ட்வீட் போட்டேன் பாத்துட்டு நல்லாவே பண்ணலாங்க அப்படின்னு. பட் இந்த 2 படம் அப்படி இல்லை சார், 3யும் பாதியா கட் பண்ணி தானே நிறைய வச்சிருக்காங்க.
இல்ல டிக்கெட் ரேட் கம்மி பண்றதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்க நான் கேள்விப்பட்டது, கமலா வந்து என்ன பண்றாங்களாம், ஒவ்வொரு காலேஜா போய் நாங்க 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறோம்னு சொல்லி டிக்கெட்டை ஒவ்வொரு காலேஜ்ல செல் பண்ணிடுறாங்களாம். அப்படி பண்றாங்களாம், சும்மா இப்ப நம்ம போய் ஆன்லைன்ல புக் பண்ணி அப்படி இல்லையா, இப்ப நீங்க காலேஜுக்கு போய் மொத்தமா ஒரு 500 டிக்கெட்டு 600 டிக்கெட்டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க, அதனாலதான் அவங்களது எல்லா ஷோவும் நிறைய ஃபுல்லா ஆச்சு. நம்ம கூட பார்த்தோம்ல, அது அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அது அது ஆகுது. பட் ஆனா அந்த காலேஜ்ல எந்த காலேஜ்ல வித்தாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் டேட்டா எல்லாம் கொடுக்கல. பட் ஆனா அவங்க அப்படி ஸ்ட்ராட்டஜியே ஃபாலோ பண்றாங்க. இப்ப நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்களன்னா, இந்த வாரணம் ஆயிரம் கூட ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் அண்ட் காலேஜ் கிரௌட்ஸ் தான் நிறைய இருந்தது. ஒரு வாரம் எல்லா ஷோவும் 28 ஷோவும் ஓடிட்டு இருந்துச்சு. பட் எந்த காலேஜ்ல கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க தெரியலையே. இவ்வளவு பேர் வந்து எப்படி இல்ல, பட் கமலா அப்படி பண்றாங்க. பட் சுபையன் கிட்ட தான் கேட்கணும் அவங்க எல்லாம் எப்படி பண்றாங்கன்னு. பட் கமலா தியேட்டர் அப்படிதான், எல்லா ஷோவும் ரெண்டு மூணு மாசமா இதை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கம்மி தான், செலக்டடா ஒரு 5 10 தியேட்டர் தான் அந்த மாதிரில. பரவாயில்ல, அவங்க ஏதோ ஒரு நியூ பிசினஸ் மாடல்ல இப்ப இது எல்லாமே ஓடி யூடியூப்ல எல்லாம் இருந்தாலும் நீங்க அந்த தியேட்டர்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியோட பாக்குறது ஒரு கிராஃப்டி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, என்ன ப்ரோ 22 கோடி இன்னும் ஆல மொத வாரத்துல உங்க ஜி சம்பவம் பண்றாரு என்னங்க? இல்ல ப்ரோ 22 இன்னும் ஆகவே இல்ல, அதுக்குள்ள ஜி மொத வாரத்துல சம்பவம் பண்றாரு. 22 தான் புரியல எனக்கு. இதே ப்ரோ அயோத்தி ஜனவரி 22ஆ? ஆமா ஆமா. என்ன பண்ணாரு சம்பவம்னா என்ன மாதிரி சம்பவம் புரியல. அதான் ப்ரோ இல்லங்க, ஆக்டிவா பெருசா இல்ல, ரெண்டு மூணு நாளா பெருசா ஆக்டிவா இல்ல, இன்னொரு ஒரு வாரம் இருக்க முடியாது பாக்கல. நீங்க நிறைய விஜய் வீடியோஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னது அதெல்லாம் பாக்கவே இல்லைங்க. இப்பதான் பார்த்தேன் எல்லாம் எடுத்து, எதுவும் ஷேரும் பண்ண முடியல. லக்ஷதீப் சும்மா ப்ரமோட் பண்ணாங்க. அது ப்ரமோட் பண்ணும்போது அது இங்க இருந்து நான் நார்மலா சோசியல் மீடியால தெரியும்ல, இனிமே வந்து மால்தீவ்ஸ் போவேனா லக்ஷதீப் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரெண்ட் ஆச்சு. அதை கடந்து போயிருக்கலாம் மால்தீவ்ஸ்காரங்க. அந்த மால்தீவ்ஸ்ல இருக்க மினிஸ்டர்ஸ் யாரோ வந்து ட்ரிகர் ஆகி அதான் அபியூஸ் காமெண்ட்ஸ் போட்டாங்க. அந்த அபியூஸ் காமெண்ட்ஸ் போட்டதுனால என்னவோ இல்லதோ மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ்ல இருந்து நிறைய நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சு பெரிய அது ஒரு இஷ்யூ ஆகி அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதெல்லாம் இதுக்கு தேவையா கோபி? அந்த 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 நிலைமைக்கு போயிடுச்சு. அது இல்லாம இப்ப இந்தியன்ஸ் எல்லாமே அங்க ஒரு மாதிரி எல்லாம் பாப்பாங்க. நம்ம இந்தியன்ஸே போறாங்க, அப்ப அவங்க ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இல்ல. இவர் போயிட்டு வந்துட்டாரு பேசாம, இவர் பாட்டு ஜாலியா போயிட்டு ஜாலியா வந்துட்டாரு. வேலை செய்யறாங்க அங்க சரிங்களா? இல்லங்க, அவர்தான் தப்பா தான் பண்ணாங்களாங்க. அவர் வெறும் இல்லங்க, அது வந்து இந்த முன்னாடி இந்த சீனா சைனா அதை ஒரு நிறைய சப்போர்ட் பண்றான்னு சொல்லிட்டு இவரு வந்து சரி ஓகே இவர் நல்ல விஷயத்துக்கே போலாம், பட் ப்ரொஜெக்ட் பண்ணதெல்லாம் இப்படி பெரியசா ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டு அது சோசியல் மீடியாக்கெல்லாம் வந்து நீங்க மினிஸ்டர் ரிப்ளை பண்ணணும்னு அவசியமாங்க. அந்த அவங்க மால்தீவ்ஸ் அதெல்லாம் விட்டுருக்கலாம், அவர் பாட்டு வந்துட்டு அவர் ரெண்டு போட்டோ எடுத்துட்டு போய் தான் போயிருப்பாரு, ரெண்டு போய் இழுத்து விட்டு ஏதாவது ஒரு அரசியல் ஸ்டென்ட் ஒன்று நடக்குங்க பாருங்க. ஜான்வரில இருந்து மார்ச் வரைக்கும் ஏதாவது ஒரு பிஜேபி ஏதாவது ஒரு ஒரு குட்டையை குழப்புவாங்க சரிங்களா? அது வந்து கண்டிப்பா நடக்கும் எலெக்ஷனுக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த
இல்ல ப்ரோ குட்டையை குழப்பிதான் அவங்க ஜெயிக்கணுமா இல்ல கேக்குறேன். இல்ல இல்ல ஜெயிச்சுக்கோங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இல்ல இல்ல ஜெயிச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் நான் சப்போர்ட் இல்ல. இல்ல ஆப்போசிஷனே கிடையாது, எனக்கு பிஜேபி சுத்தமா பிடிக்காது. ஓகே, பட் ஆப்போசிஷனே கிடையாது. யாரு பேசுறது? ஹேமந்த். ஹேமந்தா? நான் எப்படி கேப்பேன், நீங்க கேக்குறீங்க பரவாயில்ல. நினைக்கிறேன் அந்த மாதிரி பாலிடிக்ஸ் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல புரியல ப்ரோ, தமிழ்நாடு நார்த் இந்தியா மாதிரி ஆக்குறாங்கனா இல்ல புரியலையே, என்ன சொல்ல வரீங்க அப்போ? இல்லங்க, இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவான மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா, அது நார்த் இந்தியா கம்பேர் பண்றப்ப இங்கெல்லாம் கொஞ்சம் தெளிவான மக்கள் இருக்காங்க. எப்படி 8 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்களே, அதனால அது அப்படி சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, இப்போ நீங்க சொன்னதை வந்து இப்ப தமிழ்நாடா கேக்குறாங்க 8 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்களே அப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் இருக்கு, நான் வித்தியா சொல்லிறேன். நான் தமிழ்நாடு இல்ல, தெளிவான மக்கள்னா எப்படிங்க? 2000 ரூபாய் பணம் கொடுத்தா தான் காசு ஓட்டு போடுவாங்களா? முடியா, எங்க போனாலுமே, ஆமா எங்க போனாலுமே வந்து பணம் இல்லாம ஓட்டே போட மாட்டாங்க. இந்த ஊரா யார் சொல்றேன், நீங்க இந்த இவர் இருக்காருல்ல, ஒரு நம்ம ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்தாருங்க ரொம்ப ஃபேமஸ், அவர் கூட இப்போ ரிசைன் பண்ணாரு. அந்த சகாயம், ஆ சகாயம் வந்து போன எலெக்ஷன் அவர் வந்து குஜராத்ல டெபியூட் பண்ணியிருந்தாங்க. அப்ப அவர் ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதிருப்பார் ஆனந்த விடலிய குமுதத்திலேயே, அது போய் படிங்களா. நம்ம தமிழ்நாட்டுல ஒண்டிதான் அந்த கல்ச்சர் ரொம்ப வஸ்டா இருக்கு. காசு, அதாவது எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி காசு கொடுக்கறதுன்றது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி வேங்கியும் இல்ல. பக்கத்துல இருக்கிற கேரளால அது மாதிரி கடத்து கொடுக்குறாங்களா? கர்நாடகால அது மாதிரி பாத்துருக்கீங்களா? தெலுங்கானா ஆந்திரா அங்க இருக்கா? தெலுங்கா ஆந்திரால இருக்குன்றாங்க. ஏன்னா ஆந்திரால வந்து ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்களாம் எலெக்ஷன் ஓட்டு போடுறதுனால. இங்க குளிய இதுல இருக்கிறவங்க நிறைய ஆந்திரால இருக்காது. இப்ப தெலுங்கானா, கர்நாடகா, தெலுங்கானா இது மூணுத்திலயும் தமிழ்நாட்டுல நடக்கும்போது குடுக்கற அளவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு ரெண்டு இடத்துல பேசுறோம். இல்ல இல்ல, நீங்க இன்னும் அடிச்சு விட்டுறீங்களே. இல்ல இல்ல, அடிச்சு விட்டுறீங்களே. கர்நாடகாலயும் தெலுங்கானாலயும் என்ன கொடுத்தாங்க? ஏங்க நீங்க பக்கத்து ஸ்டேட் போயிருக்கீங்க, நார்த் இந்தியா எல்லாம் போகல. நான் கேக்குறேன் கேரளா கர்நாடகா. ஐயோ சார், நமக்கு எதுக்கு சார் கேரளா கர்நாடகா? நம்ம கேரளால இருக்கோமா, கர்நாடகால இருக்கோமா? இவங்க பேசிட்டு இருப்பாங்க யூபி குஜராத் நார்த் இந்தியான்னு பேசுவாங்க. நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது சார். எப்பயுமே அந்த ஸ்டேட்ல கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. ஓகே, இப்ப காசு கொடுத்துதான் ஜெயிச்ச முடியும் அப்படின்னா இங்க எல்லா எலெக்ஷனும் ஜெயிச்சிட வேண்டியதான ஒரே ஆளு. ஆட்சியில இருக்கவங்க காசு வச்சிருக்காங்க இல்லையா, கொள்ளடிக்கிறாங்க இல்ல, அது தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்க முடியுமா? அது பண்ண, அது அதை தாண்டி வந்து ஓட்டு போறதுக்கு ஒரு ஏதோ ஒரு அடிஷனல் வேல்யூ இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு காரணத்துக்காக மாத்தி போடுறாங்கல்ல, அப்படிதான் நடக்குது இங்க. அப்ப இதுக்காக தான் ஜெயிச்சிட்டாங்கன்றதெல்லாம் சார் ஓகே, காசு கொடுத்து நடக்குது. அதெல்லாம் வந்து காசு கொடுக்காம ஜெயிச்சா சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சு இங்க யாராவது. ஏங்க நான் அதை சொல்லவே இல்லைங்க, நீங்க பாருங்க, நான் அதை சொல்லவே கிடையாது. இந்த காசு கொடுத்து வச்சாங்கன்னு யாரும் சொன்னா, நான் சொல்லிதான் என்கிட்ட இந்த கேள்வி வைக்கணும். அது ஒரு மேட்டர் நான் சொல்றேன், அவ்வளவுதான். எல்லா கட்சியும் காசு கொடுப்போம். இப்ப திமுக ஆட்சியில இருக்க திமுக அதிகாரிகளுக்கும் காசு கொடுப்போம், சரி ஓகே. அப்பயும் பார்த்தா 10 வருஷம் ஆட்சியில இருந்தது யாரு? ஏடிஎம்கே. ஏடிஎம்கே காசு வச்சாங்களா? அப்படி இல்ல, மாத்தி மாத்தி ஏன் வருது? ஆட்சியில இருக்கவும் காசு அதிகமா கொடுப்பாங்கல்ல, ஏன் மாறுது? 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மாறிட்டே இருக்கு. அது காசுன்றது, காசு கொடுத்து ஓட்டு வாங்குறன்றதும் நீங்க சொல்லிக்கலாம் ஒரு காரணமா. இந்த இவிஎம் மிஷின்ல வந்து இது எழுத்துனா எல்லாத்துக்கும் அவங்களுக்கே ஓட்டு போற மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் சும்மா, அது ஒரு காரணம், காசு கொடுத்தாங்க ஒரு காரணம். இதை தாண்டி மக்களுக்கு மேல ஒரு வெறுப்பு இருந்தா மட்டும்தான் மாத்தி ஓட்டு போடுவாங்க. அதுதான் உண்மை.
இல்ல இல்லங்க, இவிஎம் மிஷின் எல்லாம் நீங்க ஈஸியா கை வைக்கலாங்க கார்த்தி, அது வந்து இல்லன்னு மட்டும் சொல்லவே முடியாது சரிங்களா. நீங்க வந்து நீங்க பேப்பர் ஓட்டிங்ல நீங்க குடுக்கறீங்கன்னா ஓகேங்களா, நாளைக்கே அதுக்கு அதுக்கெல்லாம் சாட்சி இருக்கு, அது நீங்க எடுத்து பாக்கலாம் ஓகேங்களா. அதுல வந்து எப்படி ப்ரோ உங்களுக்கு சாதகமா வந்தா கரெக்டா ஒர்க் ஆகும், உங்களுக்கு சாதகமா வரலன்னா கரெக்ட் இல்ல. பேப்பர் ஓட்டல்ல இருந்தா பேலட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஓடுன கதெல்லாம் எலெக்ஷன் எல்லாம் இருக்கு, என்ன காலத்துல இருக்கீங்க நீங்க? ஏன்னா இவிஎம் மிஷின் இவ்ல இவிஎம் மிஷின் சரியா ஈஸியா பண்ண முடியும். எலெக்ஷன் கமிஷன் எல்லாரையும் கூப்பிட்டு போன வருஷம் இல்ல, போன 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க, நீங்களாம் போய் ஆக்ட் பண்ண வேண்டியதுன்னா சார் இவிஎம் மிஷினை தூக்கிட்டு போனாங்க சார், இவிஎம் மிஷினை தூக்கிட்டு போனாங்கன்னா ஒரு 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு தூக்கிட்டு போறது சரிங்களா. ஒரு ஒரு ஓட்டு என்ன இந்த வாக மாட்டு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு கிராஃபியம். சரி ஓகே, இவிஎம் மிஷினும் ஓகே, அதுவும் வந்து ஃபேக் தான். ஓகே அடுத்து என்னப்ப இல்லைங்க யாருமே இல்ல ஆக்சுவலா சரிங்களா. போட்டி போடுறதுக்கு ஒரு டைம் வந்து டெம்பா இருந்தாதான் நீங்க சொல்றது வந்து நீங்க தானே லாசிக் கிளம்பாக்கம் ஸ்ட்ராங்க ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்போனன்ட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் இல்லையே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதில் நிற்கிறோ அவரோட பலசாலி அதானே அர்த்தம். ஆப்போனன்ட் இருக்காரு எதிர இருக்கிறது அவரோட பலசாலி. நீங்க எல்லாம் சரி நிக்கிறீங்க, 20 கட்சி கூட்டணி 30 கட்சி கூட்டணி இதெல்லாம் யாருமே இல்ல கூட சொல்லலாம் கார்த்தி சரிங்களா. யாருமே இல்ல நான் நடக்குது மனவச்சி நடக்குது நீங்க அப்படி சொல்றீங்க. எலெக்ஷன் தான் நடக்குது, மன்னராட்சி நடக்குது, எலெக்ஷன் நிக்குது, நீங்க 30 கட்சி கூட்டணி தான் சேர்த்து எல்லாம் பண்ணீங்க, யார் நிறுத்துங்க வேற ஏங்க. இங்க வந்து உங்களை எல்லாம் கைப்பிடிச்சுட்டாங்களா எல்லாரும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறீங்களா? 6 மாசம் முன்னாடி என்ன பேசுங்க, 6 மாசம் முன்னாடி என்ன மிஷின் இல்ல இல்ல அது ஒரு மிஷின் ஓகேங்களா. அது பட்டன் அமுத்துற நீங்க வந்து ஒரு ஓட்டு விடுவது, அது வந்து சென்ட்ரல்ல போய் ஒரு இடத்துல போய் சேவ் ஆகுது ஓகேங்களா. அங்க அங்க சரி இல்லங்க எலெக்ஷன் கமிஷனே தவிர வேற எங்கேயுமே அது சேவ் ஆகாதுங்க. என்னங்க இது என்ன ஒரு எலெக்ஷன் ஓட்டிங் மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாம நீங்க ஒரு 1.5 மணி நேரமா கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. சென்ட்ரல்ல போய் எப்படி எங்கேயே சேவாவாது, அது விவிபேட்ல அந்த மிஷின்ல ஒட்டிதான் சேவாவுங்க. அதை தவிர வேற எங்கேயுமே அதை ஒண்ணுமே கனெக்டே பண்ண முடியாதுங்க. இதுவே தெரியாம நீங்க ஒரு 1.5 மணி நேரமா அதை ஆக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு நெட்வொர்க் கனெக்ஷனே இல்ல சார். இல்ல இல்ல நெட்வொர்க் கனெக்ஷனை விட்டுடுங்க கார்த்தி, அது வந்து சென்ட்ரலாலாம் சேவாது. அந்த ரெண்டையும் மிஷின்லயும் அந்த விவிபேட் மிஷின்லயும் இதுல ஒண்டிதான் இருக்கும், அதுவும் என்ன சொல்றாங்க நடக்குது. நீங்க வேணா 100 மிஷினுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணலன்னு சொல்லலாம், அதை விட்டுட்டு சென்ட்ரலா ஏதோ அடிச்சு பேசுற காரணம் சார் அது உட்காந்து பேசிட்டு இருக்க. அதெல்லாம் இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேச வேண்டிய காரணம் இப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று உருட்டுறதா, மிஷினை தூக்கிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க இப்படியா? ஏங்க இன்னும் 4 மாசம் இருக்குங்க. இல்ல ப்ரோ அவருக்கு இன்னும் அந்த பிரிண்ட் அவுட் வருமோ அந்த பிரிண்ட் அவுட் மனம் தளரவே கூட இல்ல, மனம் தளரவே கூடாது. 4 மாசம் இருக்கு சரியா, முடிச்சு பண்ணுங்க. எனக்கு 20 பேர் 30 பேர் இருக்கும் ஓகே, நம்ம அதெல்லாம் பாத்துருக்கோமா என்னைக்காவது? ஏடிஎம்கே பாப்பான் பிஜேபி பாப்பான் யாருக்குமே கிடையாது. கடைசியா போய் கடைசியா ஒரு பட்டன் அப்ப நம்ம வந்து
நம்மளே வந்து இப்படித்தானே இருக்கோம். அப்புறம் நம்ம வந்து என்னைக்காவது பாத்துருக்கோமா? போயிட்டு உட்காந்துட்டு மெனு கார்டு அப்படிமானுங்க அந்த மெனு கார்டை வாங்கினா 30-40 பேர் வெரைட்டி இருக்கும், அந்த டிஷ் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாம் அப்படியே பாக்குற மாதிரி பக்கத்துல திருப்பிட்டு பிரியாணி பண்ணுங்க. டேய் நீ வரும்போதே இவனுங்க வந்து நோட்டாக்கு ஓட்டு பண்ணு முடிவு பண்ணிட்டானு. இவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறது. பிஜேபியும் பிடிக்காது, இல்ல பிஜேபியும் பிடிக்காது, ஏடிபியும் எத்தனை பாத்துருக்கீங்க உங்க 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 தொகுதியில? ஆமா, உங்க தொகுதியில எத்தனையோ ஒரு சின்ன பையன் நிப்பாங்க. ஒன்னு பாருங்க, உங்க தொகுதியில ஒரு சின்ன பையன் நிப்பான், பல ஊர்ல பஞ்சாயத்து எலெக்ஷன் யார் ஹையஸ்ட் பெட்ரோ அவங்களுக்கு தானே குடுக்குறாங்க. தானே குடுக்குறீங்க ஆமா கண்டிப்பா. அப்புறமா அவன் வந்து காசு சம்பாதிக்காம என்ன பண்ண? இப்ப அவனுக்கு கீழே வர மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான்? அவன் காசு சம்பாதிச்சு தலைவருக்கு கொடுத்தா தானே தலைவர் ஹையஸ்ட் பிட்டரா இருக்கிறவரு காசு செலவு பண்ணதை வாங்க. அப்புறம் அவன் அப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சு நான் எங்க அவனுக்கு ஓட்டு? ஆமாங்க, அப்ப நீங்க ஹையஸ்ட் தெரிஞ்சு நான் ஏன் ஓட்டு போடணும்னு கேக்குறேன். நீங்க ஹையஸ்ட் பிட்டருக்கு எதுக்கு குடுக்குறீங்கன்னு நான் கேட்டேன். நீங்க ஹையஸ்ட் பிட்டருக்கு கொடுத்துட்டு அவன் காசு சம்பாதிக்கிறான் காசு சம்பாதிக்கிறானா? இந்த நான் வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து லஞ்சம் வாங்குறாங்க லஞ்சம் வாங்குறாங்க அதெல்லாம் ஓகேங்க. ஆமாம், அந்த பொலிட்டீஷியன்ஸ்ன்றது வந்து 24/7 ஜாப், அது வந்து சும்மா கிடையாது. நீங்கள்லாம் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க. அவன் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஏதோ ஒருத்தன் அவன் 24/7 இருக்கணும். அதை ஒரு தொழில், அந்த தொழிலுக்கு அவன் அதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சிக்கிறான் அவ்வளோதான். நீ நம்ம வந்து இங்க உட்காந்துக்கிட்டு எதுவும் பண்ண மாட்டோம், அவனை குறை சொல்லுவோம், அவன் லஞ்சம் வாங்குறேன். நீங்க வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா நீங்க வேலை செய்வீங்க? அவன் 25/7 பொலிட்டிக்கல் இதுக்குன்னு வந்துட்டான். அப்ப அவன் காசு சம்பாதிக்காம என்ன பண்ணுவான்? அவன் என்ன அந்த காலத்து கக்கன் காமராஜர் மாதிரியா இருப்பாங்க? எங்க ஊர்ல வந்து பஞ்சாயத்துல இருந்து ஒரு மெம்பர் நிக்கிறான்னு நல்லவனா பார்த்து ஊருக்குல எல்லாத்துக்குமே தெரியும், இருக்கிறதே ஒரு 600 வீடு. அவன் எப்படி அவன் பிறந்ததுல இருந்து என்ன பண்ணிருக்கான், இவன் ஒழுங்கா பண்ணுவானா இல்லையான்னு தெரிஞ்சுதான் நாங்க ஓட்டு போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், எங்க ஊர்ல மணல் எடுக்கிறாங்க, மணல் இருந்து காசை வாங்குறது, அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஊடு ஊடுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஒரு வீடு வந்து 1,00,000 அவன் சாங்ஷன் பண்ணும்னா 10,000 அவங்க ஒண்ணுமே இல்லாத அவங்கள்ட்ட இருந்து அவன் பணத்தை வாங்குறான் சரிங்களா. அப்பதான் தெரியுது இவன் திருட்டுப்பான். திருப்பி அடுத்த தடவை பாக்குறோம், சரி ஓகே இன்னொருத்தர் நல்லவனா பாக்கணும், போன தடவை மாதிரி ஏமாந்துடக்கூடாதுன்னு. சார் ஒரு ஒண்ணு இல்லாத சார், நீங்க வந்து எங்கிட்ட பணக்கார பணம் இருக்கிறவன் வாங்கிக்கீங்க சார், எப்படி வேணா எங்க ஊர்ல தெரியும் சார் எனக்கு. அவனை வந்து அவனே ஏழையா தான் இருந்தான். ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு டிப் கொடுக்கலன்னா இவங்களே வந்து உங்களை வேற மாதிரி பாக்குறான். நீ கன்வீனியன்ஸ் ஃபீ மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கன்வீனியன்ஸ் ஃபீன்னு நினைச்சிட்டு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இல்லன்னா நீங்க ஒரு வேலை செய்ய முடியாது இன்னைக்கு. நீங்க சொல்றது கரெக்ட். அதெல்லாம் ஒரு காலம். இப்ப இந்த நீங்க ஒரு நல்ல ஹோட்டலுக்கு எல்லாம் போறாங்கல்ல, ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தனை கத்துக்கிறான்னு சொல்ல வரேன், அது பழகிடுச்சுன்னு சொல்ல வரேன், அது ஒரு நாமாயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன்.
நீங்கள் அதை செய்ய முடியாதுல்ல, நீங்கள் போய் வந்து நீங்கள் நின்று செய்ய சேவை செய்யுங்களேன். உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு வேலை இருக்குது சார், என் குடும்பத்தை காப்பாற்றணுங்கள, அதை அவன் குடும்பம் எல்லாத்தையும் விட்டு தானே காப்பாற்றுறான். அப்பா வந்து கன்வீனியன்ஸ் ஃபீ நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். மெம்பர் செலக்ட் பண்ணி ஒருத்தனை ஓட்டு போறீங்கன்றீங்கல்ல, இப்ப அந்த மெம்பர் செலக்ட் பண்ணி பண்றவன் எந்த செலவும் பண்ணாம தான் எலெக்ஷன்ல நிக்கிறானா? ரொம்ப கம்மியா செலவு பண்றான், ஒண்ணுமே கிடையாது, வெறும் போஸ்டருக்கும் இதுக்கும் மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. சரி, என்ன சார் 20,000 30,000 ஆகும்? இதுல என்ன சார் குழந்தைங்களுக்கு பேசணும், இந்த பழைய இடத்தெல்லாம் பேசுவாங்களே, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. காட்டில பேசாம இருந்திருப்பேன், நான் பேசவே இல்லைன்னு சொன்னேன். அரசியல்வாதி ஊழல் பண்றான்றதுதான பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னங்க? நான் பிறக்கும்போதே தெரியும் ஊழல் பண்றான்றதுதான் பேசல. ஊழல் வந்து கன்வீனியன்ஸ் ஃபீயா மாத்தி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல வரேன். ஆமாங்க, ரொம்ப சரி. என்னப்ப இது ஒரு பிரச்சனையா? குறை சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி காத்து நீங்களே சொல்லுங்க. அப்ப நோட்டாக்கு போடறதுக்கு போலாம்னு சொல்லுங்களா? இல்ல இல்ல, ஊமத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? பாலிடிக்ஸ்ல இருக்கிற ஒண்டி எப்படிங்க உத்தமனா இருப்பா? நம்ம சொசைட்டி எப்படியா அப்படிதாங்க பாலிடிக்ஸ்ல இருக்கணும். நம்ம சொசைட்டில இருந்து கவுண்டர் கவுண்டர் பண்ணி கவுண்டர் பண்ணி வந்து மாமன் மாரிய கிட்ட போற போட மாட்டாங்க. நாங்க எங்க 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 அத சொல்றா, எங்க உத்தமனுக்கு மட்டும் தான் ஓட்டு போடும், இல்ல அப்படி இல்லனா நாங்க ஓட்டே போட மாட்டோம், நோட்டாக்கு போட்டுடுவோம். ஆக்சுவலா நீங்க நோட்டாக்கு போடுறதுனால இந்த உங்களதுலாம் இந்த மெம்பர்லாம் 600 ஓட்டுனா அதில் ஒரு 10 ஓட்டில் 15 ஓட்டில் தானே ஜெயிப்பாங்க. உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப கெட்டவனை தேர்ந்தெடுக்கிறீங்க, கெட்டவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக. சார் அதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது சார், சரிங்களா? நான் உனக்கு ஒருத்தருக்கு நல்லவன், எவனுக்கு நீங்க தாங்க காரணமாக இருக்கீங்க அதுக்கு. டேரக்டா இல்லை இல்லை, இன்டேரக்டாக எவனாக இருக்கலாம், டேரக்டாக இருக்கக்கூடாது சார். இல்லை இன்டேரக்டாக நீங்கள் தான் இருக்கீங்க, ரொம்ப கெட்டவனை தேர்ந்தெடுக்கிறீங்க, கெட்டவனை தேர்ந்தெடுக்க பதிலாக. சார் அதெல்லாம் விடுங்க சார், யாருக்கோ ஓட்டு போட்டு போறாங்க. இப்போ நாளைக்கு கார்த்தியை வந்து ஏதோ ஒரு அவருடைய இந்த தொழில் சார்ந்த ஒரு பதவிக்கு வர்றாரு, அவர் என்ன காசு சம்பாதிக்காம இருப்பாரு? தொழில் வேற சார், அரசியல் வேற. காசு வாங்காம இருப்பாப்லயே கார்த்தி? நடிகர் சங்கத்துல வந்து விஜயகாந்த் தான் இருந்தாரு, சரத்குமார் தான் இருந்தாங்க, அவங்க எல்லாம் வந்து கிளீனா இருந்த மாதிரிதான். சரத்குமார் பத்தி தெரியல, விஜயகாந்த் கிளீனா இருந்த மாதிரிதான் எல்லாருமே சொல்றாங்க, சரிங்களா? எல்லா ஈவன் வந்து நல்ல கண்ணு சார் தான் முன்னிலிருந்து இது வரைக்கும் காசு வாங்கினது 5,000 ரூபாய் வீட்டுல தான் வாடகைக்கு இருக்கிறாரு,
சரிங்களா, எத்தனையோ வருஷமா பாலிடிக்ஸ் பண்றாரு, சர்வீஸ் பண்றாரு, எல்லாமே தான் இருக்காங்க, எக்ஸெப்ஷன்ல இருக்காங்க, இல்ல இல்ல எக்ஸெப்ஷன் இருக்காங்க. இங்க எல்லாத்தையும் நல்ல கண்ணு சார் வீட்ல அவங்க வைஃப் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வருது, கவர்மெண்ட் பென்ஷன் எவ்வளவு வரும்னு தெரியும்ல. அவன் வீட்டில் யாரோ ஒருத்தன் சம்பாதிக்கிறாங்க, யாருமே சம்பாதிக்கலன்னா எப்படி அவங்க சர்வே ஆவாங்க? இல்லை அதான் சொல்கிறேன், அவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய பென்ஷன் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் என்ன 1000 ரூபாய்க்கு வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு அவரை இப்போ கட்சி ஆஃபீஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை இல்லை, வாடகை கொடுக்க கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருந்தாங்க, வாடகை யாரோ வந்து கவர்மெண்ட், அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க ரிட்டையர்டு, கவர்மெண்ட் பென்ஷன் எவ்வளோ வரும் எப்படிங்க? 5000 ரூபாய் கூட வாடகை கஷ்டப்படாம கேட்டுங்க, அவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கலாம், எத்தனையோ விஷயம் இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. எனக்கு கடைசியா நியூஸ் வந்து இல்லங்க, சரிங்க, அவருக்கு அவருக்கு என்ன ஓட்டு போட்டீங்க? இல்லங்க, ஓட்டு போட்டீங்க அவரை விட ரொம்ப இதெல்லாம் இருக்கிறாங்க. அதாவது யாருமே வந்து கவர்மெண்டில் வேலை செய்யாமல் இது ஒரு அவங்க ஒய்ஃபாகவும் ஒரு கவர்மெண்ட் ரிட்டையர்டு எம்ப்ளாயி, அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு 50-60000 ரூபாவது பென்ஷன் வரும் மினிமம். சார் இவங்க இல்ல இல்ல சார், இவங்க இவங்க என்ன சார் பென்ஷன் 50000 60000 இல்ல இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க என்னங்க சொல்றீங்க நீங்க? சரி, இவர் மூவம் வாரம் பேசிட்டு இருக்காரு, விடுங்க சார். சார் ஒரு மூவம் வாரம் பேசிட்டு இருக்காரு, உங்களுக்கு என்னங்க வேணும்? உங்களுக்கு என்ன கக்கணம் தூக்கிட்டு வந்து இந்த அரசியல் இறக்க முடியுமா? இன்னைக்கு அரசியல் வேறங்க, ட்ரெண்டே வேற வேற ஆயிடுச்சு. இங்க நல்லவர்லாம் தேவையில்ல, இங்க வந்து அரசியல் பண்ண தெரிஞ்ச வல்லவர் தான் தேவை, எல்லாமே சமாளிக்கணும் அவ்வளவுதான். உங்க உள்ள இருக்க கட்சிக்காரனே வம்புழுப்பான், அவனை சமாளிக்கணும், அவனுக்கு அவங்ககிட்ட ரவுடிசம் பண்ணணும், அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும், அதுக்கப்புறம் காசு கொடுத்து அதிர் எதிர்கட்சிக்காரன் காசு கொடுத்து விலைக்க வைக்கிறோம். அப்ப நீங்க அவனுக்கு காசு கொடுத்தாதான் இங்க இருப்பான். நீ காசு வாங்காத அப்படின்னா சரி ஓய் போயா, நான் அந்த கட்சியில போறேன், அவன் காசு கொடுக்குறன்ற போயிடுவான். இப்ப அவனையும் சமாளிச்சு இங்க வர வைக்கணும், அதுக்கு காசு வேணும். ஒரு மீட்டிங் போடணும், மீட்டிங் போனா ஆள் வர மாட்டீங்க சும்மா. இப்ப உங்களுக்கு காசு கொடுத்து மீட்டிங் போடணும், முன்னாடி மாதிரி மீட்டிங் போட முடியுமா? இன்னைக்கு ஜில் பேனர் வைக்கணும், பின்னாடி வந்து எல்இடி விக்கணும், எவ்வளவு வேலை பார்க்கலாம். சும்மா பண்ண சும்மா பண்ண எப்படிங்க பண்ண முடியும்? சும்மா பண்ண சும்மா பண்ண ஒரு கவுன்சிலரு ஒரு 2 தரம் 3 தரம் இருக்குமா? அதுக்கு இந்த டாப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, டாப் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் அவங்க எவ்வளோ காசு வாங்குறாங்க, கட்சிக்கு காசு எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கவுன்சிலருக்கு அந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நீங்க 40 லட்சம் 70 லட்சம் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, 1 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல கே நீங்க பார்ட்டி சார்பா நிக்கணும்னா 1.5 கோடி ரூபாய் கொடுத்துரு, அவன் சமூக சேவை அங்க செய்வான், என்னங்க சொல்றீங்க நீங்க? இது வந்து வெறும் கட்சிக்கு கொடுக்கறது, அது இல்லாம கட்சி எலெக்ஷன் செலவுகள் இருக்கு, கட்சிக்கு நடக்கிறது இல்லைங்க பழைய சார். இல்ல நடக்கிறது இல்ல பழைய சார், இதெல்லாமே எங்களுக்கு நம்மளும் வந்து தெரியும், நம்ம பாக்குற எல்லாத்தையும் பாக்குறது நடக்கிறது இல்ல. அந்த காரணத்துக்காக தான் நாங்க வந்து ஓட்டத்துக்கு நோட்டால போடுறோம் சரிங்களா. அதை போய் நீ வந்து நோட்டால போடாது, நீங்க கொஞ்சம் வேலை செய்யுங்க. எலெக்ஷன் வரும்போது வேலை நீங்க வேலை செய்யணும், நீங்க பாட்டுக்கு போய் லீவ் ஒரு நாள் லீவுக்கு காலைல சீக்கிரம் போய் ஓட்ட போட்டு வந்து தூங்கணும் அப்படின்னு நினைச்சா ஒர்க் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணோம், ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பிளான் பண்ணோம். நீங்கள் அவ்வளோ உத்தமராக இருந்தால் அட்லீஸ்ட்டு உங்கள் ஓட்டுக்காக நீங்கள் உத்தமராக இருக்கணும். நீங்கள் என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் உத்தமர்னு சொல்லிட்டு ஓட்டுக்கு நீங்கள் போடுற ஓட்டுக்கும் உத்தமராக இல்லை, அதுதான் ப்ராப்ளம். கிராஃப்டி நீங்கள் நோட்டாக்கு போடுங்க, ஆனால் அதில் 20 இருக்கும்ல லிஸ்ட்டில், அந்த லிஸ்ட்டில் அந்த 20 பெரிய நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாரையுமே பிடிக்கலன்னா போடுங்க. நீங்கள் வெறும் பெரிய பார்ட்டிஸ் மட்டும் தானே பார்ப்பீங்க? இல்ல இல்ல பெரிய பார்ட்டிஸ்ன்னு இல்ல, ஒரு எங்களுக்கு நம்ம ஊர்ல இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு 4 பேர் 8 பேர் இது பண்றாங்கன்னா ஒரு 4 பேர் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும், மீதி எல்லாம் வெளியாளுங்க. இது மாதிரி அவ்வளவு கிடையாது, சும்மா உருட்டாதீங்க. அது நோட்டா போறதே ஒரு ஃபேஷன், நீ யாருக்கு மச்சவன? இவனுக்கு தான் ப்ராடக்ட் போயிருங்க, நான் நோட்டாக்கு போனேன். இப்போ திமுக எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம், ஓகே, உங்க தொகுதியில் நிக்கிறவன் நல்லவன்டா, ஒரு கட்சியில் எல்லாருமே கெட்டவனா இருப்பானா? அதிமுக எனக்கு பிடிக்காது, ஓகே, அந்த கட்சியில் இருக்கவங்க கெட்டவனா இருப்பானா? அப்போ நம்ம தொகுதியில் யார் நிற்கிறான், அவங்க யாரு,
அவங்க என்ன அவன் நல்லவனா கேட்டான், இதெல்லாம் இதையாவது பாக்கிறமா. திமுகவா அவன் ஃப்ராட் போடக்கூடாது, ஏடிஎம்கேவா அவன் அவன் விட்டு பாக்கூட அவனுக்கு போடக்கூடாது, பிஜேபியா இவன் வேணாம் பார்த்து போடுறது இல்ல. இப்படி இப்படிதாங்க நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், இங்க இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோம். படிக்காத ஒருத்தன் சின்னத்தை பட்டு ஓட்டு போடுறான் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவனுக்கு தெரியாம பண்றானோ, படிச்சுட்டு நீங்க அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஏடிஎம்கே போடக்கூடாது, டிஎம்கே கூட இதுதான் இதுதான் பிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏதோ உன் தொகுதியில் எவன் நிக்கிறான்னு பாரியா, அவன் யாருன்னு பாரியா, இது யாருமே யோசிக்கிறது இல்லை. இல்லை நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நல்ல கேண்டிடேட்ஸ்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சர்க்கிளில் இருக்கவங்க ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் அவ்வளோ ஒரு நல்லவராக இருந்தால் நீங்கள் அதை பண்ணலாம். அதெல்லாம் பண்ணாமல் ஒரு நோட்டாக போட்டால் நம்ம வேலை முடிஞ்சிடுச்சின்னு நினச்சா அதை விட ஒரு மடத்தனம். நீங்களும் மெட்டீரியலிஸ்டிக் தான், நீங்கள் வந்து மற்றவங்களை மெட்டீரியலிஸ்டிக்னு ஓட்டு போட தான் சார் ஊருக்கு போகிறோம் சரிங்களா, நம்மளே இங்கே வேலைக்கு செய்கிறோம் இல்லை அதுதாங்க. இதையே ஒரு பெரிய நினைக்கிறீங்க இல்லம்மா, அப்போ நீங்கள் சொல்லாதீங்க. ஓட்டு போடுறவனுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். அதாவது நம்ம எதுக்குமே தயாரா கிடையாது, ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் கெட்டவன் அப்படின்னா என்ன ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பாலாஜி சார் ஓகேங்களா. அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்க மாட்டேன், நான் நினைக்கிற மாதிரி மத்தவங்க நினைக்க மாட்டேன். இல்ல இல்ல நினைக்க வேணாங்க, நான் சொல்றது மத்த எல்லாத்துக்கும் பாயிண்ட் ஆஃப் இல்ல இல்லங்க. நீங்க என்ன பண்ணலாம், நம்ம தொகுதியில ஏப்பா ஏ ஒரு 100 பேருக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புவோம், ஏய் இந்த இந்த கேண்டிடேட் ரொம்ப நல்லா இருங்கப்பா போடுன்னா ஒருத்தர் 4 பேருக்காவது தெரிய வரும். அது மாதிரி ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அமைச்சிருக்கான்னு நம்ம யாருமே அப்படி பார்க்காம நம்ம வந்து எல்லாரையும் வந்து எல்லாம் திருடேன் அதனால் வந்து நான் நோட்டாக்கு போடுறேன்னா என்ன அர்த்தம், இனிமேல் நோட்டாக்கு ஒண்டி போடாதீங்க அவட்டா. நான் சொல்ல வந்தது அதுதான், நீங்கள் யாருக்கு வேணால் போடுங்க நோட்டாக்கு போடாதீங்க. ஏன் சார் இந்த பஞ்சதந்திர பத்தில் சொல்றதுல எது எது சொல்றீங்க? அதனால ஒரு ஆந்திரக்கார ஒரு பெரியவர் சொல்லுவாரு வயசானவர், நீங்க சிங்கல் வைங்கோ கருங்கல் வைங்கன்னு சொல்ற எதை வேணாலும் பொறுமை ஆன மூடிதான் ஜெயிக்க போறாரு. கார்த்திக் ப்ரோ, நான் இப்ப சென்னையில தான் இருக்கேன், ஆனா தேனி எங்க ஊரு. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வரைக்கும் எங்களுக்கு ஊர்ல ட்ரெயின்லாம் கிடையாது, ஸோ லாஜிக்கலா நாங்கள் பஸ்ல தான் போவோம். எங்களுக்கு ஆக்சுவலி சென்னையில இருந்து தேனிக்கு போறதுக்கு ரொம்பவே, இப்போ நாங்கள் பில்லர்ல ஏறிடுவோம் ஜம்முன்னு போய் ஊர்ல இறங்கிடுவோம். அப்படி ட்ரெயின்ல வந்து ஒரு வேளை போகணும்னா இங்கிருந்து எக்மோர் போய் எங்க அங்கிருந்து திண்டுக்கல் போய் திண்டுக்கல்ல இருந்து தேனி போய் தேனிக்குன்னு எங்க ஊருக்கு போறதுல 1.5 நாள் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கே 1.5 நாள் ஆகும் போலயே நாங்க போறதுக்கு எங்க ஊருக்கு. எங்க ஊர்ல பேருக்குன்னு ஒரு ட்ரெயின் விட்டுருக்கானுங்க, வாரத்துக்கு 3 நாள் ட்ரெயின் அவ்வளவுதான். ஏங்க இதெல்லாம் ஓவரா இல்லை, எங்க ஒரு பில்லர்ல ஏற இதெல்லாம் ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி ஏற போறீங்க, அதுக்கு 1.5 நாள் ஆகும்னா என்னங்க அர்த்தம்? எங்க நாங்க அங்க இருந்து அவ்வளவு அந்த சைடு போகணுங்க, எங்க ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி போக போறீங்க அவ்வளவுதானே, இதுக்கு இன்னவோ 1.5 நாள். கூகுள் மேப்ல போட்டா பஸ்ல போனா இவ்வளவு தூரம், கார்ல போனா இவ்வளவு நேரம் அதெல்லாம் காட்டும் இல்லையா? நடந்து போனாலே உங்க ஊரு என்ன, இந்த ஊரு சொல்லுங்க சொல்லுங்க. தேனி, சென்னை டு தேனி. ப்ரோ ப்ரோ நான் சொல்ல இது ட்ரெயின் வழியா போனா 1.5 நாள் ஆகும். ஆக்சுவலி நிஜமாலே நான் ஈவினிங் கிளம்புனா அடுத்த நாள் மதியானம் தான் போவோம் அந்த மாதிரி சொல்றேன். கோயம்பேடுக்கு மாத்திரப்பவே இதே பிரச்சனை தான் சார். நடந்து போனேன் 4 நாள்ல போயிடலாம் சார், நடந்து போனா 4 நாள்ல போயிடலாம். இவர் 1.5 மணி நேரம் உருட்டுறாரு சார், கூகுள் மேப்ல இருக்கு, நான் சொல்லல. 1.5 மணி நேரம் சொல்ல, 1.5 நாள் தான் சொன்னேன். அதுதாங்க சொல்றேன், நடந்து போனா 4 நாள்ல போயிடலாம், இவர் 1.5 நாள் ஆகுன்றாரு ட்ரெயின்ல போனா. கார்த்தி இந்த கேளம்பாக்கத்தை பத்தி தப்பா பேசுறவங்களெல்லாம் ஒரு வன்மையை கண்டி கார்த்தினி. சார் மழை காலம் வரட்டு சார், அப்புறம் நீ நான் கிஸ்டே இவருதான்.
ஆனா இப்படிதான் கோயம்பேடும் முதல்ல ஊர் அவுட்ராதான் இருந்துச்சு. அப்ப பாரிஸ்ல மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருந்தப்போ எங்க அப்பா இருந்த காலத்துல எல்லாம் வந்து அப்போ வயல் தான் இருக்கும். அது எந்த காலத்துல? இப்ப ஒரு கோயம்பேடு எப்ப வந்துட்டு அந்த டே ஏர் தெரியல. சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அவுட்ருக்கு போதாங்க செய்யும். அதப்போ இப்ப சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதனால அவுட்ருக்கு போகுது, அவ்வளவுதான். இது ஒண்ணும் பண்ண முடியாது. பெங்களூர்ல கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. கனெக்டிவிட்டி இல்ல, கரெக்ட் புரியுது. கொஞ்சம் கஷ்டப்படணும்னா ஒரு ரெண்டு ஹாலிடேக்கு நீங்க இப்படி கஷ்டப்பட்டு போங்க, இல்ல போகாம இருங்க. தீபாவளிக்கு கூட ஓரளவுக்கு கனெக்டிவிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, அந்த மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் கூட ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட ஆக்சுவலி ஓரளவுக்கு ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் இதாகும். ஏதோ ஒரு பிளான்ல பார்த்தேன், ஃபேஸ் டூவும் என்னமோ கிளாம்பாக்கம் வரைக்கும் போகுது அப்படின்ட்டு பார்த்தேன். இப்போதைக்கு அந்த மதுரை வாயில் பிளஸ் மெட்ரோ கட்டிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 3 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க. ஆமா, அது 2026 டார்கெட். அது நான் பிளான படிச்சப்போ அது தெரிஞ்சு 2025 டிசம்பரோ சம்திங் அது ஃபேஸ் 2 முடிக்கிறதுக்கு. அதுதான் ஃபேஸ் 2 bro. கேலாம் வாக்கம் வந்து அப்புறமா அது லேட்டர் தான். அப்புறம் ஃபேஸ் 3 ல வந்து இன்னும் நிறைய அந்த கிளம்பாக்கலாம் ஃபேஸ் 3 ல வருதுன்னு நினைக்கிறேன். டெல்லியே அந்த 12 லைன் போடுறதுக்கு உங்களுக்கு அந்த சில வருஷங்கள் ஆச்சு. இப்போ இப்போதான் இவங்க 2 லைனே ஓபன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை கட்டி முடிக்கிறதுக்கு இன்னும் 3 லைன் கட்டிட்டு இருக்காங்க ஃபேஸ் 2 ல. அது ரொம்ப வருஷம் ஆயிடும். ஆமா ஆமா, அதுக்கு நீங்க வெயிட் பண்றதுக்கு அப்புறம் அதுக்குள்ள சம்பாரிச்சு கார் கீர வாங்கி செட்டில் ஆகி கார்ல போய் பழகிக்கிங்க. அதுக்குள்ள அந்த இடமே சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆயிரும். அங்க 3 வருஷம் கழிச்சு அவங்க ட்ரெயின் கட்டுவாங்க, மெட்ரோ கட்டுவாங்க, மெட்ரோல போய் பஸ் ஏறி போவோன்றத விட 3 வருஷம் சம்பாரிச்சு சேர்த்து வச்சீங்கன்னா கார் வாங்கிடலாம், கார்ல போய்க்கலாம் ஊர்ல. அதுதான் கார்ல போறதுக்கும் இந்த 6-way லைன் சேலம் ஹைவே ரோட்ல போட்டா அதையும் போராட்டம் பண்றீங்களே. கார் வாங்கினாலும் ஃபாஸ்டா போக முடியாது. என்ன ரோடு இல்லையா? என்ன ரோடு இருக்குல்ல, இருக்கிற ரோட்ல போங்க சார். ஃபாஸ்டா ரோடு போக முடியாது இல்ல? இல்ல இந்த ரோடே சேலத்துக்கு 5 hours போயிரலாம். பட் அது ஒன் வே தானே. இப்ப சென்னை ரோட்ல இருந்து நீங்க ரைட் திரும்பினீங்கன்னா 1 way தானே ஃபுல்லா சேலம் வரைக்கும். நான் ஒரு தடவை போயிருக்கேன். இல்ல இல்ல, திருச்சி டு சென்னை ரோட்ல இருந்து நீங்க ரைட் திரும்பினீங்கன்னா ஓரளவுக்கு 1 way தானே இருக்கு. கொஞ்ச தூரம் திருச்சி வரைக்கும் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் திருச்சி டு இல்ல, சென்னையில இருந்து திருச்சி போறப்ப நீங்க ரைட் திரும்புவீங்க சேலம். அங்க இருந்து 1 way தானே வருது ரொம்ப தூரத்துக்கு. நான் இல்ல, இது வேலூர் ரூட்ல போனா சீக்கிரம் போயிடலாம். வேலூர் அந்த கிருஷ்ணகிரி சேலம் நான் ரூட் தெரியல. நான் ஒரு தடவை நான் சென்னையில இருந்து நான் திருச்சி போற மாதிரியே நான் ரைட்லயே போயிட்டு இருந்தேன். என்னதான் பண்றது? அவினாசி வரீங்களா? கொஞ்சம் டைட் ஒர்க்கு. ஓகே ஓகே.